Hi Rudra Kutis, today we are going to see the book at page number 201. Moving air. Choose the correct option for each sentence. Air tears spaces. காற்று இடங்களை ஆக்கிரமிக்கிறது. The answer is occupies. Next, we need air to dash. நம்மளுக்கு காற்று சுவாசிக்க உதவுது. The answer is breathe. Dash or dried with the help of air. ஈர துணிகளை காய வைக்க காத்து உதவுது. The answer is wet cloths. Next, air has dash. காற்றுக்கு எடை உண்டு. The answer is weight. Next, balloons are usually filled with dash. நம்ம பலூன்களை காற்ற வச்சு தானே நிரப்புவோம். The answer is air. Next, air is all dashes. காற்று எல்லா இடங்கள்லையும் இருக்கு. The answer is around. Next, air has no color, taste or dash. காற்றுக்கு வண்ணம் கிடையாது, சுவை கிடையாது, மணம் கிடையாது. The answer is smell. Write any two uses of air. காற்றோட பயன்பாடுகளை இரண்டு எழுதணும். Wind and its properties. காற்றையும் அதோட பண்புகளையும் பார்க்க போகிறோம். Moving air is called wind. We can feel wind when it blows around us. நகர்ற காற்றை தான் நம்ம விண்டுன்னு சொல்லுவோம். விண்டுனாலும் காற்றுன்னு அர்த்தம். அது நம்மளை சுற்றி வீசும்போது அந்த காற்றை நம்மளால் உணர முடியும். விண்ட் ஹேஸ் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ். காற்றுக்கு மூன்று பண்புகள் இருக்குது. காற்றுக்கு திசை, வேகம் மற்றும் சக்தி இருக்குது. விண்ட் ஹேஸ் டைரக்ஷன். விண்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் அட் எ பர்டிகுலர் டைம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வென் யூ அப்சர்வ் த டைரக்ஷன் இன் விச் த கிளாத் ஹேங் டு ட்ரை மூவ் அண்ட் த ஸ்மோக் கம்மிங் அவுட் ஆஃப் எ சிம்னி மூவ்ஸ். காற்று எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகரும். நம்ம துணிகளை துவைச்சு காய வைக்கும்போது அந்த துணி எந்த திசையை நோக்கி பறக்குதோ அந்த திசையில் காற்று வீசுறதா அர்த்தம். இதே போல் புகைப்போக்கிலேருந்து புகை எந்த பக்கம் நகருதோ அந்த திசையில் தான் காற்று வீசுறதா அர்த்தம். நெக்ஸ்ட், விண்ட் ஹேஸ் ஸ்பீட். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ஹவு ஃபாஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ். த ஸ்பீட் ஆஃப் விண்ட் வேரியஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். காற்றோட வேகம் அப்படின்னா ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக நகருதோ அதுதான் அந்த காற்றோட வேகம். வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் காற்றின் வேகம் மாறுபடும். விண்ட் ப்ளோவிங் அட் எ ஜென்டில் ஸ்பீட் இஸ் கால் ப்ரீஸ் அண்ட் விண்ட் ப்ளோவிங் அட் எ ஹை ஸ்பீட் இஸ் கால் ஸ்டோம். அட் டைம்ஸ் விண்ட் இஸ் ஆல்சோ கம்பைனடு பை தண்டர், லைட்னிங் அண்ட் ரெயின். மென்மையான வேகத்தில் வீசுகிற காற்றை தென்றல்னும் அதிவேகத்தில் வீசுகிற காற்றை புயல்னும் சொல்லுவோம். சில நேரங்களில் காற்று இடி, மின்னல் மற்றும் மழையுடன் இருக்கும். நெக்ஸ்ட், விண்ட் ஹேஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ஃபுல் விண்ட் ஹெல்ப்ஸ் திங்ஸ் மூவ் ஈஸியலி இன் த சேம் டைரக்ஷன் வித் லெஸ் எஃபர்ட். ஹவவர் இட் ஸ்லோ டவுன் த திங்ஸ் மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஹென்ஸ் மோர் எஃபர்ட் ஹேஸ் டு பி மேட் டு மூவ் த திங்ஸ் ஃபார்வேர்ட். குறைவான காற்று ஒரே திசையில் எளிதாக நகர்வதற்கு பலமான காற்று உதவுகிறது. அப்படி வீசுகிற பலத்த காற்று எதிர் திசையில் நகர்ற விஷயங்களை மெதுவாக்குறது. அந்த நேரத்தில் பொருட்களை முன்னோக்கி நகர்த்த அதிக முயற்சி நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. வாட் இஸ் விண்ட்? த ஆன்சர் இஸ் மூவிங் ஏர் இஸ் கால் விண்ட். ரைட் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரீஸ் அண்ட் ஸ்டாம். த ஆன்சர் இஸ் விண்ட் ப்ளோவிங் அட் எ ஜென்டில் ஸ்பீட் இஸ் கால் ப்ரீஸ் அண்ட் விண்ட் ப்ளோவிங் அட் எ ஹை ஸ்பீட் இஸ் கால் ஸ்டாம். ரைட் டி ஃபார் ட்ரூ ஆர் எஃப் ஃபார் ஃபால்ஸ். We cannot feel wind. நம்ம காற்றை உணர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. நம்ம காற்றை உணர முடியும். This is false. So you will write F. Wind moves in one direction at a particular time. காற்று எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு திசையை நோக்கி நகரும். இது சரி. This is true. So you will write T. Wind does not have speed. காற்றுக்கு வேகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. காற்றுக்கு வேகம் உண்டு. This is false. So you will write F. Sometimes a storm is accompanied by thunder, lightning and rain. என்ன சொல்லியிருக்காங்க? புயல், இடி, மின்னல் மற்றும் மழையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சில நேரங்களில் காற்று இடி, மின்னல் மற்றும் மழையோடு இருக்கும். This is false. So you write F. Thank you kids. Bye.